இந்தியம் திராவிடம் எல்லாவற்றையும் வீழ்த்தி வெல்ற தமிழ் தேசிய புரட்சிகர அரசியல் போர். தம்பி உதயநிதி நேற்று இந்த திருவெற்றியூரில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை தான் எய்ம்ஸ் மருத்துவமனை தான் மோடி தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்துட்டேன்னு பேசிட்டுருக்கிறாரு. பார்த்தேன் அது காணொலியில். அது மோடி நாட்டின கல் தான். அது முதல்ல நட்டது யார் தெரியுமில்ல? நீங்க தான். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னா, மரம் நடுறதுக்கு ஒரு விழா வைப்பாங்க இந்த கட்சி ஆட்சி இல்லை, அமைச்சர் போவார் ஒரே இடத்துல. இந்த இடத்துல ஏன்னா அங்கே இல்லைங்க, 20 வருஷம் இங்கே தாங்க நட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுது யார் தெரியுமில்ல? முதன் முதல்ல யார் தெரியுமில்ல? ஐயா மன்மோகன் சிங் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த, திமுக ஆட்சியில் பங்கேற்றிருந்த, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்ட போது எங்கள் ஐயா அன்புமணி தான் அதை அடிக்கல் நாட்டினார். அது 10 ஆண்டு கழிச்சு திருப்பி வந்து பிஜேபி அதே கல்லு தான். அண்ணன் செந்தில்கிட்ட கவுண்டமணி வந்து காசு கொடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு வாடான்னு சொல்வார்ல, டே ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னேன், ஒன்று இந்த இருக்கு இன்னொன்று எங்கடா, அதான் இது அந்த கல் தான் இந்த கல். அப்போ நட்டாங்கல்ல அந்த கல் தான் இந்த கல். அவர் அது தெரியாம மோடி ஃப்ராட். அது மோடி ஃப்ராடுங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீங்க இருங்க நீங்க எவ்வளவு ஃப்ராடுங்கிறது, நீங்க எவ்வளவு ஃப்ராடுங்கிறது கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாருங்க. உங்க தாத்தா கச்சத்தீவை கொடுக்கும்போது கம்மன் இருந்துட்டு இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் நீங்களும் உங்க அப்பாவும் கூட கொடுக்குறீங்க கச்சத்தீவை மீட்கப்படாத, உங்க கச்சத்தீவை மீட்கப்படாத. இது எப்படிப்பட்ட மீட்போ? அப்படித்தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறது. அப்புறம் அவங்க தாத்தா வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து 5000 குடும்பங்களுக்கு 2-2 ஏக்கர் கொடுக்குறேன்னாரு. நல்லா அது எப்படி ஃப்ராடோ அப்படிதான் இது ஒரு ஃப்ராடு. ஒரு புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரே மாதிரி. நான் என்ன தம்பிக்கிட்ட சொல்றேன், உதயநிதிட்ட அந்த கல்லை பத்திரமா வைங்க, வச்சிருங்க, எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னு கேளுங்க, உங்க ரெண்டு கட்சியும் ஒழிச்சு அதை வச்சுதான் சமாதி கட்டலாம்னு நான் இருக்கிறேன். அதனாலதான் சமாதி கட்டணும். ஏன்னா அந்த கல்லை வச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப ராசியான கல், வச்சிருங்க. ஐயோ கொடுமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி, தினமணி, தினகரன், அது என்னது, தினமலர், இண்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயும் 4 பக்கத்துக்கு விளம்பரம். திருப்ப முடியல. என்ன திமுகவின் சாதனைகள்? அவரை கொள்ளையடிச்சாரு, இவரை 14,000, 14,025, 24 ஏக்கர் அபகரிப்பு, அது ஐயா துரைமுருகன் செஞ்சது, ஏவாவாலி செஞ்சது, அது செஞ்சது, செஞ்ச பூரா அம்பட்டும் சாதனை 4 பக்கம்ங்க. பார்த்த எல்லாரும் நெஞ்சடைச்சிருப்பான், ஏழே பாவிகளா. அதுக்கு எப்படி ஒரு 50-60 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அதிமுக? அது நம்ம காசு தான், நம்ம காசு தான். 4 பக்கம் இங்க பண்ண அக்கிரமம், கொடுமை, செஞ்ச ஊழல், திருடி தின்ற மணல், மலை எல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் உண்மைதான். அதையே இந்த பக்கம் போட்டோம்னா அது 4 பக்கத்துலேருந்து அது 7 பக்கமாக வரும். எது ஸ்டெர்லைட்டில் நம்ம பிள்ளைய 15 பேரை சுட்டு கொன்னது, காவல் நிலையத்து விசாரணை, ஜென்னிஸ் தம்பியை அவங்க அப்பாவை கொன்னது, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை, அதெல்லாம் போட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வளத்தை திருடி விற்றது, குட்காவை இதெல்லாம் ஊழல் செஞ்சது, இதெல்லாம் போட்டோம்னா என்ன வரும்னா அது ஒரு 7 பக்கம் வரும். அதனால நான் என் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், இந்த 4 பக்கம் 7 பக்கத்தையும் 1 பக்கம் தள்ளிட்டு, ஒரே பக்கமாக தள்ளிட்டு, அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் வந்துருங்கன்றேன்.